கடுதூர் கோபாலன் ராமச்சந்திரன் அப்படின்னா பெருசா யாருக்கும் தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும்ல. பொன்மன செம்மல், இதய தெய்வம், புரட்சி தலைவர், இப்படி பல அடைமுடிகள் கொண்ட அவர் பிறந்த வீடு தான் இது. இலங்கையிலிருந்து கண்டி, கண்டியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் மலையில் மேலே வந்தால் கல்லாறுங்கிற பகுதி, இங்கே தான் அவர் பிறந்திருக்கார். 1917 ஜனவரி 17 கிட்டத்தட்ட ஒரு 2.5 வயசு வரைக்கும் இதே வீட்டில் தான் அவர் வாழ்ந்திருக்கார். அதன் பிறகு தான் அவங்க அப்பா இறந்ததால் இங்கேருந்து அவங்க அம்மா எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கும்பகோணத்துக்கு வராங்க. வாழ்க்கை தொடங்கின முதல் இடம் இதுதான். என்ன சொன்னாங்க, அப்புறம் பெரியாளாகி கொஞ்சம் பெரியாளாகி அவர் போயிட்டாராம் இந்தியாவுக்கு, அதுதான் சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லை, இங்கேருந்து அவர் கிளம்பி அங்கே போய் பெரிய ஆள் ஆகிட்டாரு, அப்புறம் எப்போவாது இங்கே திரும்பி வந்தாருன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா இந்த வீட்டை பார்க்க? அவங்களுடைய பூர்வீகம், அப்பாவோட பூர்வீகம் கேரளாவாக இருந்தாலும் கூட அங்கிருந்து அவர் பிழைப்புக்காக இலங்கை வந்த இடத்துல சத்தியபாமா அப்படிங்கிற பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு பிறந்ததில் ஒரு குழந்தை தான் எம்ஜி ராமச்சந்திரன். அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஒரு பாலடைந்த வீடாக தான் இருக்குது. அந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிட்டதால் இப்போ ஒரு குடும்பம் இங்கே வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எம்ஜிஆராக பெரிய அளவில் அறிமுகம் இல்லை, ஆனால் எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டில் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் ஒரு உடைந்து போன நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான், ரொம்ப சிதிலமடைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டை பாக்குறதுக்கு இந்தியால இருந்து யாராவது வந்தாங்களா கட்சிக்காரங்க? வந்தாங்க, அவங்களோட ஆளுங்க எல்லாம் வந்தாங்க, வந்து பார்த்து எல்லாம் சரி பண்ணி தாயின்னு தான் வெளியிட்டு போனாங்க. அவரோட போட்டோலாம் எதுவும் இல்லையா உங்ககிட்ட? என்ன அந்த சிலையெல்லாம் கூட்டிட்டு போனாங்க, இந்த அந்த வயசு தான் கழிச்சு போல. அதான் கடைங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. எம்ஜிஆர் இந்த குடியிருப்பில் தொங்கல் வீட்டில் தான் பிறந்ததுக்கான ஆதாரங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குது. அது சம்பந்தமாகவும் எங்களுக்கு இந்த ஊரில் உள்ளவங்க ஏற்கனவே சில தாத்தாமார் சொல்லியிருக்கிறாங்க. 107 வருஷம் அவர் பிறந்த நிலைமையில் அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடியும் நிறைய வந்து இங்கே சர்ச் பண்ணி வந்திருக்காங்க. இந்த எம்ஜிஆர் பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? என்னம்மா எம்ஜிஆர் கிட்ட பிடிச்ச விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் பிடிச்ச விஷயத்தையும் நாங்கள் சொல்லுவோம். என்ன படம் எம்ஜிஆர் வீட்டு படம்? அவருடைய பிறந்த ஊருன்ற இருக்கின்ற நிலையில் இதை கவனத்தில் கொண்டு அந்த தமிழ்நாடோ இல்லை இந்தியா அரசாங்கமோ ஏதோ ஒரு நல்ல நிலைப்பாடை இந்த ஊருக்கு செய்வாங்களா இருந்தால் மிக வரவேற்கத்தக்க விடயம். குடிசை முதல் மாளிகை வரையிலும் எத்தனையோ பேரின் வீடுகளில் அடுப்பறிவதற்கும் விளக்கறிவதற்கும் காரணமாக இருந்த எம்ஜிஆர் பிறந்த இலங்கை வீடு சீரமைக்கப்பட்டு பொலிவு பெற வேண்டும், ஒளியேற்றப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக இலங்கையின் நாவலப்பட்டி கிராமத்தில் இருந்து செல்வகுமார்.